மறுபடியும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலாக மழை பொழிவு அதிகரிக்க போது எச்சரிக்கையாக இருங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழையும் மிதமான மழை பெய்திருக்கலாம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக தான் இருக்க போது. நிறைய மாவட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நமக்கு வந்து கொட்டி தீர்த்துறோம். அதில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு நாளை முதல் தொடங்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வந்து பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு வந்து ஒரு லேசான மழையாக தொடங்கி பின்னர் கனமழையானது இந்த மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம். தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் கடலோர டெல்டா மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நேற்றைய தினங்களிலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே சில இடங்களில் பதிவாக நம்ம பார்க்குறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இந்த மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக தென் மாவட்டங்களிலும் மற்றும் தமிழக டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக அதிகரிக்கும். இதில் வந்து கனமழையினால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சை மற்றும் திருவாரூருடைய தெற்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் மழை படிப்படியாக அதிகரித்து ஒரு கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவு சில இடங்களில் மிதமான மழை பெய்தாலும் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக எந்தெந்த பகுதி நம்ம சொல்கிறோம், காயல்பட்டினம், அதைத் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், தென்காசி, அதைத் தொடர்ந்து ஆலங்குளத்தை தொடர்ந்து அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் மீண்டும் ஒரு மிதமானது முதல் கனமழையாக அதிகரிக்க தொடங்கும். நாளை வந்து லேசானது முதல் மிதமான மழையாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பிக்கும். அதன் பிறகு சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், கழுகுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இந்த இடங்களில் நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் இருக்கும். சிவகாசி, திருவேங்கடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழையாக தொடங்கி பின்னர் கனமழையாக வலுப்பெறும். இதில் குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எந்த தேதியில் மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா டிசம்பர் 29-30 பரவலாக மிதமான மழை வரும். அதைத் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரத்தில் இந்த கனமழை என்பது தீவிரம் அடையும். குறிப்பாக ஜனவரி 4, 5, 6, 7 தேதிகளில் இந்த தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகவும், டிசம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் குறிப்பாக தென்காசி, தேனி போன்ற மாவட்டங்களில் உங்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து, பின்னர் விருதுநகர் மாவட்டங்களிலும் டிசம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் மிதமான மழையாக தொடங்கி பின்னர் ஜனவரி முதல் வாரத்தில் இந்த மழை தீவிரம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சீக்கிரமாக லைக் பண்ணாதவங்க ஒரு வேகமாக ஒரு லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் மழையிலேருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள முடியும். அந்த மழையினுடைய தீவிரம் ஏற்கனவே உங்களுக்கு தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பல நாட்களாக வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். டிசம்பர் 29 ஜனவரி 8ஆம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள், தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி என பல்வேறு பகுதிகளில் மழை கிடைக்கும். அதில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு, சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நாகை மாவட்டத்தினுடைய மழை பொழிவுகள் தொடர்ந்து பார்க்கலாம். வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடிக்கரை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், அதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை, காவேரிப்பட்டினம், தரங்கம்பாடி, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. நாளை முதல் பரவலாக மழை தொடங்கிவிடும். டெல்டா மாவட்டத்தில் நாளை முதல் பரவலாக நமக்கு மழை தொடங்கிடும். மிதமான மழையாக ஆரம்பித்து பின்னர் கனமழை தீவிரமடையும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் நாளை அந்த மழை பொழிவுங்கிறது அதிகமாகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஒரு லேசான மழை மிதமான மழையாக தொடங்கும். பின்னர் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை இந்த பகுதிகளில் அதிகரிக்கக்கூடும். தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை தொடங்க வாய்ப்புகள். நாளைய தினத்தில் டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள், இப்போ சொன்ன இடங்கள் எல்லாமே நாளைய தினங்களில் மழை தொடங்கிறோம். விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை எதிர்பாருங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பல மாவட்டங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரியப்படுத்திகிட்டே இருக்கீங்க. நிச்சயமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி
நமக்கு மழை பொழிவு மற்றும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை என பல்வேறு பகுதிகளில் நாளைய தினத்திலிருந்து உங்களுக்கு அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பெய்ய தொடங்கிறோம். அதுக்கடுத்து வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்தில் கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்புகள் இருக்குது. கடலூர் மாவட்டங்கள், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், புவனகிரியிலும் நாளை முதல் பரவலாக மிதமான மழை தொடங்கிறோம். அதைத் தொடர்ந்து பண்ருட்டி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் இந்த நான்கு பகுதிகளுக்கும் லேசான மழை பொழிவு மட்டும் எதிர்பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மிக கனமழையெலாம் வருமா அப்படிலாம் கேட்குறீங்க. மிக கனமழை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் வாய்ப்புகள் கிடையாது, வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு மழை பொழிவு லேசான மழை மட்டும்தான் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பொழிவுகள் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். தொடர்ந்து நம்ம நிறைய பகுதிகள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம், திண்டிவனம், செஞ்சி, மயிலம், விக்கிரவாண்டி, வளவனூர் போன்ற பகுதிகள் எல்லாமே அந்த லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை பரவலாக நாளைய தினங்களில் மற்றும் நாளை மறுநாளிலும் ஆங்காங்கே காணப்படும். தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம், மகாபலிபுரம், கேளம்பாக்கம், அதைத் தொடர்ந்து மறைமலை நகர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டுவிட்டு லேசான மழை பொழிவுகள் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு உறுதியான மிதமான மழை இருக்கும். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் கடலோர பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு நல்ல ஒரு பரவலாக மழை எதிர்பாருங்க. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை மீண்டும் தொடங்கி பின்னர் ஜனவரி முதல் வாரத்தில் பரவலாக கனமழை தீவிரமடையும். ஆனால் கண்டிப்பாக தமிழக கடலோர பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே அந்த மழை வாய்ப்புங்கிறது தொடங்கிறோம். சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் நமக்கு பெய்து வந்தாலும் பல இடங்களில் அந்த தீவிர மழை பொழிவுகள் ஜனவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நமக்கு உள் மாவட்டங்களிலும் லேசான மழை வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக களவாய், செம்மேடு, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது லேசான சாரல் மழை வரும். மற்றபடி பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டத்திற்கு மிக மிக கடுமையான பனிப்பொழிவு காத்து கொண்டிருக்கிறது. மழை பொழிவும் சாரல் மழை போல இருந்தாலும் உங்களுக்கு அந்த பனிப்பொழிவினுடைய தீவிரம்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உள் மாவட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் நமக்கு திண்டுக்கல் மாவட்டங்கள், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள், புதுக்கோட்டை ஆகிய இடங்களுக்கும் பரவலாக இனி வரும் நாட்களில் மழை பொழிவு உறுதியாக இருக்கிறது. இந்த டிசம்பர் அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு மிதமான மழையாக பெய்ய தொடங்கினாலும் அந்த பொங்கல் நாட்களன்று அந்த கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். ஜனவரி 4-11 தேதிக்குள்ளாக மீண்டும் தமிழக கடலோர மாவட்டங்களில் அந்த கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அடுத்து வரும் நாட்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தேதிகள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். 100% எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை எல்லா பகுதிகளுக்கும் மழை உண்டு. அதில் சில பகுதிகளில் கனமழை எங்கெங்கெல்லாம் வரும் அப்படிங்கிற தகவல் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நாளை முதலாகவே இந்த மழை வந்து தொடங்கிடும். நிறைய பேர் அதிகாலை நேரங்களில் மழை வருமா, ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் சான்ஸ் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது. அதிகாலை நேரம் மழை வாய்ப்புகள் டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். சீக்கிரமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரிலும் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்புகள் உண்டு.